அசாமில் முஸ்லிம்ஸ் மேட்ரு என்ன ஆச்சு? அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியே இன்னொன்று பண்ணி விட்டுலாம்ப்பா. ஆமாம், ரொம்ப நாளாச்சு, பண்ணி விட்டுங்க. இன்னும் என்னென்னலாம் உங்கள் திட்டத்தில் இருக்குது? ஏங்க அரைஞ்சிங்க சபாஷ், ஐயோ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய கேப்டனான நிக்கலஸ் பூரான். பூரானே பூரானே நிக்கலஸு பூரானே அப்படின்ற நம்மளுடைய பூரான் அப்படி என்ன தப்பு பண்ணார் அப்படின்றத பார்க்காத அந்த வீடியோ பாட்ஸ் மைடியோ படிச்சு இருக்கும். ஹாய் ஃப்ரம் பாலா. பூரான் என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு முன்னாடி இந்த சில கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க எங்க தோத்து போனீங்க அதை சொல்லுங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ல தான் இந்த இப்போ பேசிட்டு இருக்கீங்க. அந்த எங்க தோத்து போனீங்க இல்லை, எந்த மேட்ச் சிச்சுவேஷன் நீங்கள் தோத்து போனீங்க, எப்போ கையை விட்டு மேட்ச் போச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு. ஓ அப்படியா, தெளிவாக கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பூரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட் ஓவர்ஸில் தாங்க தோற்று போனோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடைசி 5 ஓவரெலாம் நாங்கள் வந்து வச்சு செய்யப்பட்டோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். அக்சர் ரொம்ப அருமையாக விளையாடினார், பட் நாங்கள் வந்துட்டு வி டிட்ன் ஹோல்ட் அவர் நர்வ்ஸ், அதாவது நாங்கள் எங்களுடைய நரம்புகளை கையில் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து தூய இங்கிலீஷ் அப்படியே தமிழுக்கு மாற்ற முடியாது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வி டிட்ன் ஹோல்ட் அவர் நர்வ்ஸ் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த டென்ஷன் சுச்சுவேஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல, ஆனால் அக்சர் நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாடினால அவங்க பக்கம் வந்து மேட்ச் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த லாஸ்ட் 5 ஹவர்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, என் கண்ட்ரோலை மீறி போயிருச்சு எல்லாமே. அதாவது நீங்கள் ஒரு 4 பவுன்ஸில் போட்டிருக்க இடத்துல 40,000 பேர் வந்து கூட்டமாக கூட்டிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன தான் அவங்க ஒவ்வொருத்தரும் அண்டர்டேக்கர் பிக்ஸோ இருந்தாலும் 40,000 பேர் தானே. அந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த லாஸ்ட் 5 ஹவர்ஸில் நம்மளோட டீமில் இருக்கிற பவுலர்ஸ்னால வந்து தாக்கு பிடிக்க முடியல, தூக்கி அடிக்கிறான் என் ஸ்மாக்கு, தூக்கி தூக்கி ஸ்மாக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ அதனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஈஸியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சுட்டாங்க. டேய் அவன் எங்கள் டீம் உடைய சகாப்தம்டான் அப்படின்னு சொன்னால் சகாப்தமாக குகாப்தமாக அது கிளம்புங்க காத்து வரட்டும்ட்டு அடித்து புலக்கிறாங்க அப்போ தான். ஸோ இவங்க எங்களோட ஸ்பின்னர்ஸ் இந்த அடி அடிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கலை, அது கொஞ்சம் ஒரு இதுதான். நாங்கள் ஒரு கேம்பிள் பண்ணோம், அதாவது என்ன சூதாட்டம் விளையாடுறீங்களா அப்படின்னா, அந்த கேம்பிள் இல்லை, காமெடி தூக்கி குப்பையில் போடு. நான் சொன்ன கேம்பிள் என்னென்னா, அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த கேப்டன் பூரான் அவர் சொல்கிறார். பூரான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு ரிஸ்க் எங்கே எடுத்தோம்னா, அக்கேல வந்து போலிங் போட வச்சோம். அக்கேல் ஹுசேன் அவர்கள், ஹுசேன் ஹுசேனு அக்கேல் ஹுசேன்னு ஹுசேனை கூப்பிட்டு வந்து பவுலிங் போட்ட வச்சோம். ஹுசேன்னு ஹுசேன்னு வார்ம் அப்பில் போடுன்னு சொன்னோம், ஆனால் ஹுசேனை இவங்க போட்டு விட்டாங்க. 9 ஓவரில் 78 ரன், ஐ மீன் 9 ஓவரில் 72 ரன்னுக்கு ஒரு விக்கெட், 72 ரன் அடிக்கிற வரைக்கும் நம்மளால் உட்காந்து புளியங்காய் பச்சுன்னு அப்படி அக்கேல் அக்கேல் ஹுசேன்னு. அதனால் வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் கைஸ்டாக நல்லா போடுவார்னு பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இவரை போட்டு விட்டாங்க. இதுதான் முக்கியமான சம்பவம் மேட்ச் நம்ம கையை விட்டு போனதுக்கு. ஓப்பனான காரணம் சொல்லணும்னா இதுதான் காரணம். ஸோ ஒரு விக்கெட் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா திங்ஸ் ஓப்பன் அப் ஆகிருக்கும். பட் ஆனால் அக்சர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக விளையாடிட்டார், அவர் விக்கெட் எடுக்கவே முடியல. ஷாய் நம்பிக்கை அவர்களுடைய இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இட் வாஸ் ரொம்ப எக்ஸப்ஷனல் ஆஸ் எ பேட்டிங் குரூப். நாங்கள் பேட்டிங்காக பார்க்கும்போது 2 மேட்ச் நல்லா தான் விளையாடி இருக்கோம், ஆனால் பவுலிங்கில் தான் வந்துட்டு சோதப்பீர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ நம்மளுடைய பூரானவர்கள். ஸோ நாங்கள் வின் பண்ணணும், ப்ரிட்டி பேட் கண்டிப்பாக. அடுத்த மேட்ச் வந்து ஒரு சும்மா ஆறுதல் வெற்றிக்காவது வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு கிளம்பிட்டாரு நம்மளுடைய பூரானவர்கள். அடுத்த வீடியோ நான் அவங்களை வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.